பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர். கிரேட் லேர்னிங், கிரேட் ஃபியூச்சர். உங்க டெய்லரிங் ஷாப்ல எந்த மாடல் பார்ட்னர் இருந்தாலும் கட்டிங் மாஸ்டர் இல்லாம கட் பண்ணுமா? ஃபேஷன் டாட்டோட டெய்லரிங் கேட் சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணுங்க. பண்ணதுக்கு வந்து அபராதம் மட்டும் போட்டுற கூடாது, உங்களை ஜெயில எல்லாம் போடணும். எல்லா திட்டறாங்க, மேசை 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 திட்டறாங்க. எனக்கு அவங்க என்ன திட்டினாலும் எனக்கு காதுல ஏறலங்க. டேய் மேசா, பத்து நாள வந்து யானேஸ்வரம் வந்து கனவுல வந்து நீ பாக்கணும் வாடா வாடான்னு ரோடு பக்கமா நின்னுச்சு. நான் அதே பார்த்தா அது என்னைய பாச்சு பார்த்தது உடனே எனக்கு அந்த யானேஸ்வரம் அருள் ஆயிடுச்சுங்க. இல்ல இப்படி நீங்க பேசுனீங்கன்னா கண்டிப்பா மேலும் வந்து உங்களுக்கு அபராதம் போடுவாங்க. மனிதனா இல்லையாம நான் என்ன மிருகமா அதை போய் புண்படுத்துறதுக்கு? யானேஸ்வரனை கும்பிட போனது தப்பா? உலகத்துல இருக்கிற குரானா குற்றத்தை எப்படி காப்பாத்துறது? இல்ல இப்ப நீங்க போய் வேண்டிக்கிட்டீங்கன்னா அதெல்லாம் சரியாயிரும் இல்லையா? நீங்க கையெல்லாம் எடுத்து இப்படி கும்பிட்டீங்க, ஞாபகம் இருக்கா? அதெல்லாம் ஞாபகமே கிடையாது எனக்கு. குடிச்சிட்டு தான் போவீங்களா யானேஸ்வரம் கிட்ட? நான் குடிக்கலீங்க சொல்றேன், குடிச்சே குடிச்சாங்கன்னு சொன்னா அதுக்கு நான் பொறுப்பாக முடியாதுங்க. யானை மெதிச்சிருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? மூணு பொண்ணு இருக்கு, ஒரு பையன் இருக்கு, பொண்டாட்டி இருக்கு, இதெல்லாம் யாரு காப்பாத்தணும்? அதுக்கு பின்னாடிதான் பயம் வருது. புகையினக்கல் வழியிலே போகாம சுத்தி போயிருந்தா இப்போ? ஆமாங்க. பிஹைண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் சரவண ராம்குமார். இன்னைக்கு நம்ம கூட மீசை முருகேசன் அண்ணா இருக்காரு. யார் அப்படின்னா, சமீபத்துல ஒரு வீடியோ வைரலா பாத்திருப்பீங்க, யானைக்கு முன்னாடி போய் கையெடுத்து கும்பிட்டு அப்படின்னு நிறைய விஷயங்களை அவர் பண்ணியிருந்தாரு. அதை பத்தி தான் அவர்கிட்ட பேசுறதா இருக்கும், பேசலாம். அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம், வணக்கம், சொல்லுங்கண்ணா. ஆனா இப்ப உங்களோட அந்த வீடியோ தான் வந்து ரொம்ப பேசு பொருளா இருக்கு, நிறைய பேர் பாத்துட்டு இருக்காங்க. யானைக்கு முன்னாடி இப்படி எல்லாம் பண்ணலாமா முதல்ல அப்படின்றதுதான் கேள்வியாவே இருக்கு. ஏன்னா அப்படி பண்ணீங்க? ஆனா அது பத்து நாள வந்து யானேஸ்வரம் வந்து கனவுல வந்து நீ பாக்கணும் வாடா வாடான்னு நாங்க எங்க வர்றதுன்னு பாத்துன்னு இருந்தேன். அந்த ஞாயிற்றுக்கிழமை தான் பிரியா இருக்கிறங்க போட்டு சரி ஒகேனக்கல் போலான்னு போனோம். போயிட்டு குளிச்சுட்டு வரும்போது ரோடு பக்கமா நின்னுச்சு. நான் அதே பார்த்தா அது என்னைய பாச்சு டே வாடான்னுச்சு. நான் அப்படியே போயிட்டு நேரம் பார்த்து அதுகிட்ட பேசணும், நான் கும்பிட்டு பேசணும். அது பின்னாடி போச்சு, திருப்பியும் போலான்னு வந்தேன். திருப்பியும் இன்னொருத்தருக்கு சொன்னாரு, அதனால திருப்பியும் போனோம். கேட்டு போயிட்டு கேட்கலாம், உலகத்துல எல்லாம் குரானா பிரச்சனை இருக்குது, அதனால தான் அவனை வர சொன்னான். மக்களை காப்பாத்தன்டா, மக்களை காப்பாத்தன்டான்னு யானேஸ்வரம் சொன்னாருங்க. சொன்னாருனா கனவுல வந்து சொன்னதுனால அதனால நேர்லயே போயிட்டு அதனால தான் பாத்து பேசினாரு அவர்கிட்ட யானேஸ்வரம் கிட்ட. ஆனா நான் கேள்விப்பட்டது நீங்க எங்கயோ பிரெஞ்சு கூட வந்து வெளியே போனீங்க, டூர் போயிட்டு வர்ற வழியில வந்து யானை பார்த்ததால தகவல். அது சொல்றவங்க ஆயிரம் சொல்லிக்கிறாங்க, அங்க ஆயிரம் பேராட்ட இருந்தாங்க, அதுக்கு நான் பொறுப்பு இல்லைங்க. எனக்கு யானேஸ்வரம் வர சொன்னது மட்டும்தான் தெரியும். அங்க போயிட்டு குளிச்சுட்டு வரும்போது யானேஸ்வரம் கரெக்டா ரோட்லயே பக்கம் வந்து நின்னாரு. அந்த அது பார்த்தது உடனே எனக்கு அந்த யானேஸ்வரம் அருள் ஆயிடுச்சுங்க. அண்ணா இல்லண்ணா, நீங்க குளிக்கு போனீங்களா முதல்ல யானை பார்க்க போனீங்களா? எதுக்கு போனீங்க? குளிக்கிறதுக்கு தான் போனது, யானை பாக்குறதுன்னு எண்ணத்தோட போலீங்க. அப்புறம் வரும்போது தான் யானேஸ்வரம் நேரா கண்ணுக்கு முன்னால தந்துச்சாரு. எப்ப உங்களை யானை வர சொல்லுச்சுங்க? அது ஒரு பத்து நாளா கனவுல வந்து வந்து சொல்லி கனவுல வந்துச்சுங்க யானேஸ்வரம். என்ன என்னன்னு சொல்லுச்சு? மக்கள் குரானாவில ரொம்ப பாதிப்படுறாங்க இந்தியாவுல உலகத்துல, அதனால அது யானேஸ்வரம் வர சொன்னதுனால தாங்க அன்னைக்கு போனோம். காலடி மண்ணை எடுத்து அது மூணு கங்கை தண்ணி எடுத்து அது அது பூஜை பண்ணாக்கல இது கொரோனா தொத்து வந்து குறைமாங்க. இல்ல இப்ப நீங்க போய் வேண்டிக்கிட்டீங்கன்னா அதெல்லாம் சரியாயிரும் இல்லையா? அது கண்டிப்பா வேண்டதுனால சரியாயிருங்க, கொரோனா குறைஞ்சிருங்க. சரிண்ணா. இல்ல இப்போ ஒரு காட்டு வழியில வந்து யானை நிக்குது, அதுவும் தனியா நிக்குது அப்படின்னா போக கூடாதுன்னு தான் வனத்துறையில இருந்து எல்லாருமே சொல்லுவாங்க. யானை மெதிச்சிருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? அது என்னை கனவுல வந்து கூப்பிட்டாங்க அப்படிதான், யானேஸ்வரம் கூப்பிட்டாங்க அப்படிதாங்க போயிட்டு நான் எப்படி கும்பிட்டோம் என்ன பண்ணோம் எப்படி கேட்டேன்னே தெரியல. அந்த காலடி மண்ணு எடுத்துன்னு வர்றதுக்கோசம்னா கடைசியில் கும்பிட்டு மண்ணு தட்டி விட்டுச்சு. மண்ணு யார் யானை மண் யானை மெதிச்சு மண்ணு எடுத்துட்டு வந்தீங்களா? ஆமாங்க, எடுத்துன்னு வந்து மூணு கங்கை தண்ணி எடுத்து எல்லாம் அதுக்கெல்லாம் பூஜை பண்ணிங்கிறங்க குரானாவுக்கு. கங்கை தண்ணி எங்க இருந்து வந்தது? கங்கை தண்ணி ஒகேனக்கல் தண்ணி, ஒகேனக்கல் தண்ணி ரெண்டு கிணத்துல மூணு இடத்துல எடுத்துதாங்க பூஜை பண்ணிங்கிற. அது பொம்மையா செஞ்சு உருவமா செஞ்சு யானை உருவமா செஞ்சு கும்பிட்டு வரங்க. அது ஒரு மூணு மாசம் விடாது கும்பிடுங்க. இல்ல இப்போ நிறைய பேர் என்ன தெரியுமா சொல்றாங்க, நீங்க வந்து உங்களுக்கு வனத்துறை 10,000 ரூபாய் அபராதம் போட்டாங்க இல்லையா? அது சரி, அவங்க பேசினாங்க, அவங்க பேசுறத பத்தி நம்மளுக்கு கவலையே படலைங்க. எனக்கு அதெல்லாம் காதில் பட்டுக்கலைங்க. இல்ல அது தப்பு தானுங்க. ஆமா தப்புன்னு, அது நான் யானேஸ்வரம் கூப்பிடாதான் நான் எதுங்க யானை கிட்ட போக முடியுமா? நான் எனக்கு நான் கொம்பு யானை கேட்ட கொம்ப இருக்குது நான் போறதுக்கு. தப்பு இல்லையா நீங்க போனது? எனக்கு தப்பு இல்லைங்க, மத்தவங்களுக்கு தப்பா இருந்தாலும் எனக்கு தப்பு இல்லைங்க அதை பத்தி. இல்ல இப்படி நீங்க பேசுனீங்கன்னா கண்டிப்பா மேலும் வந்து உங்களுக்கு அபராதம் போடுவாங்க. நீங்க நீங்க பண்ணதுக்கு வந்து அபராதம் மட்டும் போட்டுற கூடாது, உங்களை ஜெயில எல்லாம் போடணும்னு எல்லாம் கமெண்ட்ல பேசிட்டு இருக்காங்க. ஆமாங்க, ஆமா அதெல்லாம் பேசுறாங்க. நீங்க என்ன செஞ்சாலும் சரி, எனக்கு
கணேஸ்வரம் கூப்பிட்டாதாங்க நான் போனா அந்த மண் எடுத்துட்டு வந்து பூஜை பண்றேங்க, 90 நாள் கும்பிடுங்க. அதனால பூஜை பண்ணி எங்க வச்சிருக்கீங்க மண்ணு? அருளில் தான் போனா, அது யானை பார்த்தது உடனே நான் அது கிட்ட எப்படி போனோம், எப்படி கும்பிட்டோம், அது எப்படி திருப்பி வந்தன்றது கூட தெரியாது. நினைவே இல்ல, சுய நினைவே இல்லாம தான் தெரியாது. நான் 3 கிலோமீட்டர் தாண்டி வந்த பின்னால்தான் திருப்பி எனக்கு நினைவே வந்துச்சு, நினைவு வந்துச்சு. அதெல்லாம் பார்த்தவங்க என்னைக்கு எனக்கு சுய நிலமே இல்ல. நான் எப்படி அவர்கிட்ட போனேன், எப்படி அது கும்பிட்டோம், எப்படி அது அது ஆசீர்வாதம் வாங்கணுன்றதே எனக்கு தெரியலீங்க அப்படின்னு சொன்னாங்க. இல்ல இப்ப யானேஸ்வரம் வந்து உங்க கனவுல வந்தது 10 நாள் வர சொல்லுச்சு அப்படின்னா நீங்க குடிச்சிட்டு தான் போவீங்களா யானேஸ்வரம் கிட்ட? நான் குடிக்கலீங்க சொல்றேன், குடிச்சாங்கன்னு சொன்னா அதுக்கு நான் பொறுப்பாக முடியாதுங்க. நான் என்ன சொல்றேன், நீங்க குடிக்கலையா? குடிக்கலீங்க, குடிக்காம தான் நேரா போனீங்க. ஆனா சுயநினைவு இல்லாம நீங்க திரும்ப வந்துட்டீங்களா? ஆமாங்க ஆமாங்க, அதுதான் உண்மை. சரி, என்னெல்லாம் பண்ணீங்க ஞாபகம் இருக்காங்க? போய் நீங்க நின்னு பண்ணதெல்லாம் வீடியோல நிறைய பேர் பாத்துட்டு இருக்காங்க. போனதே எனக்கு தெரியாதுங்க, அந்த அது பக்கமா நான் போனதே எனக்கு ஞாபகம் கிடையாதுங்க. இல்ல இப்ப அங்க என்ன பண்ணீங்கன்னு அந்த வீடியோ பாக்கும்போது தெரியுது இல்லையா? வீடியோ பார்த்த பின்னாடி எனக்கு என்ன செல்லுக்கே மத்தவங்க அனுப்பின பின்னால்தாங்க அது தெரியும், இப்படி எல்லாம் போயிருங்கிறாங்கடான்ட்டு. அதுக்கப்புறம் பார்க்கும் போதாவது ஒரு பயம் வந்ததா, நம்ம பண்ணது தப்பு, யானை மதிச்சிருந்தா என்ன இருக்கிறதுன்னு? கண்டிப்பா கண்டிப்பா, எனக்கு 3 பொண்ணு இருக்கு, 1 பையன் இருக்கு, 1 பொண்டாட்டி இருக்கு. இதெல்லாம் யாரு காப்பாத்தவனோ அதுக்கு பின்னாடிதான் பயம் வருது. இப்போ நான் இப்போ அதுல இருந்து அந்த ஒகேனக்கல் வழியிலே போகாம இங்கே இருக்கிறேங்க, பெனார்த்திலே இருக்கிறேங்க. சுத்தி போயிருந்தா இப்போ? ஆமாங்க. இப்போ வீட்டுல என்ன சொன்னாங்க, பொண்ணுகள்லாம் என்ன சொன்னாங்க? மனைவி பொண்ணுகள்லாம் பயிற்சிக்காரத்தனமா பண்ணி திரும்புற அப்படின்னு தான் சொல்றேன். பயிற்சிக்காரத்தனமா திரும்புற, எங்களுக்கு கொடுத்த தவளா எங்களுக்கு எல்லாம் மான வெக்கமா இல்லீங்களா அப்படின்றாங்க. நீங்க கையெல்லாம் எடுத்து இப்படி கும்பிட்டீங்க, ஞாபகம் இருக்கா? அதெல்லாம் ஞாபகமே கிடையாதுங்க எனக்கு, இப்போ வரைக்கும் ஞாபகம் இல்லையா. அந்த வீடியோ பாக்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு, சிரிப்பா இருக்கா இல்ல கோபமா இருக்கா ஆத்திரமா இருக்கா? இப்ப கூட எனக்கு அப்படியே டென்ஷன் ஆகுது. ஏடா அங்க எல்லாம் போனுங்க, ஏன் நம்ம இந்த டிவில எல்லாம் பேசணும், நம்ம வேலை உண்டு, நாம உண்டு இருந்தாக்கல நம்மளுக்கு பிரச்சனை இல்ல, ஏன் இதெல்லாம் இந்த வேலை நம்மளுக்கு எதுக்குன்னு தான் தோன்றது. அப்ப அவங்க அந்த 10,000 ரூபாய் அபராதம் போட்டது சரிதான் இல்லையா? அது ஒண்ணும் தப்பு இல்லைங்க, தப்பு இல்லை. அவங்க போட்டது போடணும் கூடாது. நான் ஒரு யானேஸ்வரனை கும்பிட போனது தப்பா? சாமி கும்பிடுறதுனால தப்புன்னு சொன்னாக்க உலகம், உலகத்துல இருக்கிற குரானா குற்றத்தை எப்படி காப்பாத்துறது? இல்லீங்க, ஒரு கோயிலுக்கு போய் சாமி கும்பிடுறதுன்றது வேற, நீங்க காட்டுக்குள்ள ஒரு யானை நிக்குது, அது ஒத்த யானையா நிக்குதுங்கும் போது அதை போய் நம்ம தொந்தரவு பண்ணலாமா? நான் தொந்தரவு பண்ற ஞாபகமே எனக்கு கிடையாதுங்களே. அது கண்ணுல பாத்துக்கோன்னே நான் எப்படி போனோம் எப்படி வந்தன்றதே எனக்கு அந்த ஞாபகமே கிடையாது. அண்ணா இப்போ இந்த 10,000 ரூபாய் அபராதம் போட்டிருக்காங்க, நானே ரொம்ப கஷ்டப்படுற ஒரு சூழ்நிலையில இருக்கேன் அப்படின்னு சொல்றீங்க. இப்போ அந்த 10,000 ரூபாய் அபராதம் கட்டிட்டீங்க இல்லையா? அண்ணா இப்ப கவுண்டர் எங்க ஊருக்கு எட்டிக்குட்டி கவுண்டர் தானே வந்தாரு, வந்தாரு பாக்குறதுக்கு வந்தாரு. அவரு தான் ரேஞ்சர் பேசி அவரு தான் என்ன பண்ற உள்ள போறே கட்டுட்டுமா பணம் எங்கேயோ ஒருத்தா வாங்கி தரையான அப்படியே. நான் இப்ப எப்படியோ நான் கூலி செஞ்சுனா கூட தந்தரேன், எங்கேயோ நான் உள்ள போனேன்னா யாரு பாக்குவாங்க என் பொண்டாட்டி புள்ளிங்களா? அதனால நீ கடன் வாங்கி கூட எங்கேயோ ஒருத்தா கட்டு, நான் உனக்கு வாங்கி கடங்காயி நான் கூலி செஞ்சுட்டாவது தந்துறேங்கன்னு சொல்லி தாங்க கட்டிட்டு வந்தோம். இப்போ புரியுது இல்லைண்ணா, இவ்வளவு கஷ்டத்துல இருக்கும் போது இப்படி ஒரு தண்டனை அப்படிங்கும் போது அது கஷ்டமா இருக்குன்னா இனிமே இந்த வேலையை செய்ய மாட்டீங்க இல்லையா? இதுக்கு மேல எதுக்கு நான் அந்த வேலையை செய்யறேன்? ஞானேஸ்வரம் வந்து எனக்கு கனவுல வரான்னா நான் எதுக்குங்க அங்க போறோம்? எதுக்கு நான் அந்த எண்ணத்தோட நான் காட்டு போய் யானை கேட்டு பேசினா நான் செத்துட்டு பின்னாலும் என் பொண்டாட்டி குடும்பத்தை எப்படிங்க யாருங்க காப்பாத்துவாங்க? இல்ல அதுதான் சொல்றேன், நீங்க வந்து குளிக்க போயிருக்கீங்க, இடையில யானை பார்த்தோன்னு யானை கிட்ட போயிட்டு இப்ப கனவுல வந்ததுன்றீங்க இல்லையா? இல்ல இல்லைங்க, ஏற்கனவே கனவுல வந்துருந்தது. நான் சரி நாய்க்கெல்லாம் பிரியதாக்குறேங்கன்னு குளிக்க போனது தாங்க. குளிச்சுட்டு வரும்போது கண்டிப்பா அந்த யானேஸ்வரம் கண்ணுக்கு நேர கண்ணுக்கு பட்டா அப்படி பார்த்தது உடனே எனக்கு சுயினாலுமே இல்ல. அது கிட்ட நான் போய் கேட்டு இந்த குரானா இதை தொற்று குறைக்கிறதுக்கோசரம் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு நான் அந்த இதை செஞ்சுங்கண்ணா. உங்க நண்பர்கள் யாருமே அப்ப தடுக்கலையா, அப்படியெல்லாம் போக கூடாது அப்படின்னு? இப்ப எல்லாம் திட்டுறாங்க, மேசை 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 மேசைன்னு திட்டுறாங்க. எனக்கு எனக்கு அவங்க என்ன திட்டினாலும் எனக்கு காதலே ஏறலைங்க. ஆனா வீடியோ எல்லாம் தெளிவா எடுத்திருக்காங்களே, எனக்கு சுயினாலுமே கிடையாது. எனக்கு ஒன்னே ஒண்ணு யானேஸ்வரம் மட்டும் தான் என் கண்ணுக்கு தெரியாரு, மத்தவங்க யாருமே என் கண்ணுக்கு தெரியலீங்க. இப்ப மறுபடியும் யானேஸ்வரம் கனவுல ஏதாவது வந்ததா? இல்லைங்க, பூஜை பண்றதுனால இப்ப வரலைங்க. அந்த மண்ணேட்டு வந்து விநாயகர் மாதிரி பூஜை செஞ்சு அது 30 நான் அது பூஜை பண்ணி வரேங்க. 90 நாள் டெய்லி காலையில 6 மணிக்கே பூஜை பண்ணுவோம், சாயங்காலம் காலையில 5 மணிக்கு நைட்ல 7 மணிக்குங்க. என்னது பூஜையா? ஆமாங்க. எத்தனை நாளைக்கு பண்ணுவீங்க? 90 நாளைக்கு செய்யணும் சேனங்க சொன்னாருங்க. அதுக்கு
கனவுல முன்னாடியே சொன்னாருங்க ஏனேஸ்வரம். ஓகே, இத்தனை நாள் பூஜை பண்ணுன்றது உங்களுக்கு கனவுலதான் வந்ததா? ஆமா, கனவுலதாங்க வந்தது. அது இருந்தால்தான் அந்த காலடி மண்ணே காலு தட்டி விட்டதே வாங்கிட்டு வந்து சிலை செஞ்சு சிலைக்கு பூஜை பண்றேங்க. இப்ப மண்ணு வச்சு பூஜை பண்ணீங்க, இப்ப சிலை செஞ்சு பூஜை பண்றீங்க. ஏங்க, அந்த மண்ணே தாங்க காலு தட்டி விட்டு சில அந்த இடத்துல இருந்து மண் எடுத்துட்டு வந்தாங்க. அது அது மாதிரி சிலை செஞ்சு ஏனேஸ்வரம் மாதிரி சிலை செஞ்சு அதுக்குதான் பூஜை பண்ணின்னு வரேன். சரி, இப்ப வந்து இனிமே போக கூடாது அப்படின்றது புரிஞ்சிருச்சு இல்லையா? அது கண்டிப்பா போக கூடாதுன்னு புரிஞ்சிருச்சு. நானும் என் குடும்பத்தை பாக்கணுன்ற எண்ணம் மனத்துல வந்துருச்சுங்க. அதனால காட்டு பகுதிக்கே லைனு கூட கால் வைக்காம வீட்டோட நிலத்தை விவசாயத்தை பாத்துக்கின்னு பெண்ணாரம் வருவோம், நேரம் விவசாயம் நிலத்துக்கு போயிருவோம். அவ்வளவுதாங்க. இப்போ நீங்க சொல்லி சொன்னதுக்கு அப்புறம் வீட்டுல சரி இனிமே நீங்க அப்படி எல்லாம் பண்ண கூடாதுன்னு சொல்லி அவங்களும் உங்களுக்கு புத்திமதி சொல்லியிருக்காங்க இல்லையா? எங்க பசங்க எங்க வீட்டுல எங்க பேர மாதிரி எல்லாமே அதே தான் சொல்றாங்க. சரி, நல்லதுன்னா இனிமே நீங்க அப்படி செய்ய மாட்டீங்கன்னு நாங்களும் நம்புறோம். நிறைய பேர் வந்து அதான் சொல்லியிருந்தாங்க, இப்படி எல்லாம் செய்யக்கூடாது, வனவிலங்குகளை வந்து எதுவுமே நம்ம துன்புறுத்த கூடாது, அதுக்கு முன்னாடி போய் இடையூறு செய்யக்கூடாது அப்படின்னு கட்டாயமா நீங்களும். என் கனவுல 90 நாள் பூஜை பண்ண பின்னாலும் கடவுள் ஒரு நாளைக்கு வருவாரு, வந்து நான் இதுக்கு மேல போக கூடாதுன்னு நான் வரதில்லன்னு சொல்லி கும்பிட்டு. நீங்க சொல்லிட்டீங்க இல்லையா? இல்ல, நீங்க சொல்லிட்டீங்களா இல்ல யானேஸ்வரர் சொல்லிட்டாரா? இல்ல இல்ல, நானே சொல்றேன். எப்படி 90 நாள் பூஜை பண்ணதுக்குள்ள ஒரு நாள்லயாவது கனவுல வந்து ஏனேஸ்வரம் எங்கிட்ட கனவுல வருவாரு. அன்னைக்கு நான் இதுக்கு மேல வர முடியாது, நான் காட்டு பகுதிக்கெல்லாம் வர முடியாது, என் குடும்பம் இருக்குதுன்னு போட்டு நான் காட்டு பகுதிக்கு நான் போகமாட்டேன் அனத்துக்கெல்லாம். சரிதான், அது தெளிவா சொல்லிருங்க. சரியா? சரிங்க சரிங்க சரிங்க, இதுக்கு மேல போக மாட்டேங்க. நான் ஏனேஸ்வரனே கும்பிட்டு சாமி, நான் உங்ககிட்ட இதுக்கு மேல வரமாட்டேன். நான் கும்பிட்டு தாங்க நான் ஏனேஸ்வரனை போய் அதை போய் துன்படுத்துற அளவுக்கு நான் என்ன ஏன் நான் மனிதனா இல்லையாம நான் என்ன மிருகமா அதை போய் புண்படுத்துறதுக்கு என்ன பண்றீங்கண்ணா? நீங்க விவசாயி, என்ன வேலையெல்லாம் பண்றீங்க முருகேசனா? விவசாயி வந்து எள்ளு வரைக்கும் எள்ளு வரைக்கும் பழஞ்செடி நடுவோம், கலக்கா நிலக்கலக்கா போடுவோம், கடலு நிலக்கடல் போடுவோம், கீரை கொத்தமல்லி கீரை கொத்தமல்லி இதெல்லாம் நாம விட்டு நாத்து விட்டு கொண்டு மார்க்கெட்ல கொண்டு போய் விற்குவோம். இதாங்க என் தொழில். அந்த விவசாயிக்கு மருந்தடிக்கிறது கூட சம்பாதிக்க முடியுமானது. இது இந்த நேரத்துல வந்து நான் 10,000 தென்னு கட்டி அதுக்கு எந்த கூலி செஞ்சு அதுக்கே வந்து கண்ணை கட்டுறதா எனக்கு ஒண்ணும் தெரியலீங்க. புரியுதுண்ணா, அதுதான் நீங்க பாருங்க, நல்லபடியா தொழில் செய்யுங்க, முன்னேறதுக்கு உண்டான வேலை வாய்ப்புகளை எல்லாம் பாருங்க. அந்த ஏனேஸ்வரன் தாங்க எனக்கு வழிகாட்டணும். எனக்கு இதுக்கு மேல விவசாயத்து பண்றதுக்கும் அது என் தொழிலுக்கும் அதுதான் சொன்னாதான் நான் கீரை விட்டு வித்து மார்க்கெட் கொண்டு போய் வித்து பண்றதுக்கு அந்த ஏனேஸ்வரன் தாங்க தோணும். சரி, நல்லபடியா பண்ணுங்க, இனிமே இந்த மாதிரி செயல்களை செய்யாதீங்க சரிங்களா? நன்றி. நான் கண்டிப்பா செய்ய மாட்டேங்க. நன்றி, வணக்கங்க. பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர், கிரேட் லேர்னிங் கிரேட் ஃபியூச்சர். உங்க டெய்லரிங் ஷாப்ல எந்த மாடல் பார்ட்னரா இருந்தாலும் கட்டிங் மாஸ்டர் இல்லாம கட் பண்ணுமா? ஃபேஷன் டாட்டோட டெய்லரிங் கேட் சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணுங்க.